ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அக்டோபர் 14 சூரிய கிரகணம் நடக்குது. இந்த சூரிய கிரகணம் எப்போ நடக்குது, இது இந்தியாவில் தெரியுமா, நம்மளால் பார்க்க முடியுமா, இது எவ்வளோ நேரம் வந்து நடக்குது, இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது, இதை வெறும் கண்ணாலலாம் பார்க்கலாமா, இதை பற்றின டவுட்டெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூரிய கிரகணம் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சூரியனை பூமி சுற்றி வருது, பூமியை நிலா சுற்றி வருது. இந்த மாதிரி சுற்றி வரும்போது வருஷத்தில் ஒரு சில நாட்கள் மட்டும் பார்த்திங்கன்னா மூணு ஒரே ஸ்ட்ரெயிட்டாக நேராக வந்து பார்த்திங்கன்னா இயங்கும். அதை தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சூரிய கிரகணம் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, நிலாவால் சூரியன் வந்து மறைக்கப்படும். இப்போ பூமியிலேருந்து நம்ம பார்க்கணும் சூரியனை அப்படின்னா, அந்த சூரியன் நமக்கு நேராக தெரியாமல் நிலா வந்து அந்த சூரியனை நம்மக்கிட்டேருந்து மறைச்சிரும். அதை தான் சூரிய கிரகணம். சூரியனோட ஒரு பகுதி நிலாவால் மறைக்கப்படுறத சூரிய கிரகணம். இதை பகுதி சூரிய கிரகணம், முழு சூரிய கிரகணம், வளைய சூரிய கிரகணம், இந்த மாதிரி நிறைய டைப்பில் வந்து சொல்லுவாங்க. இந்த தடவை சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா இரவு நைட்டில் தான் நடக்குது. என்ன டைமில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 14 இன்னைக்கு நைட்டு 8:35 ஆரம்பித்து 2:25 PM to 2:25 AM கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் நடக்குது. இது இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரி, மெக்சிகோ, அமெரிக்கா, இந்த மாதிரி நாடுகளில் தான் இந்த சூரிய கிரகணம் வந்து தெரியும். நமக்கு பார்த்திங்கன்னா இது இரவு நேரத்தில், அவங்களுக்கு அங்கே பகல், நமக்கு இங்கே இரவு நேரத்தில் இது தெரிகிறனால நம்மளால் இந்த சூரிய கிரகணத்தை வந்து பார்க்க முடியாது. ஆனால் கூட இந்த சூரிய கிரகணம் அப்படின்ற நிகழ்வு வந்து நடக்க தான் செய்யும். அதனால சில விஷயங்கள் வந்து கவனமாக இருக்குது, நல்லது. ரொம்ப நேரம் நைட்டில் வந்து வெளியே போகிறது, ரொம்ப நேரம், அதாவது போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் இருக்கலாம், ரொம்ப நேரம் இருக்கிறது ஒரு சேஃப்டிக்காக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா அதே மாதிரியே அந்த டைமில் கொஞ்சம் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இம்பார்ட்டண்ட்டு, எமர்ஜென்சி, ஹாஸ்பிட்டல் போன ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து போய்க்கலாம், பட் ரொம்ப நேரம் போகிறது வந்து வேண்டாம். அந்த டைமில் எடுக்கக்கூடிய உணவுகள், ஈஸியாக உங்களுக்கு செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளாக எடுக்கலாம். அண்ட் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து இந்த ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, எலக்ட்ரானிக் கேட்ஜஸ் யூஸ் பண்ணுறது, அடிக்கடி சுவிட்சில் வந்து நம்ம ஈரக்கையில் தெரியாமல் தொடுறது, ரொம்ப ஷார்ப்பான பொருட்களெல்லாம் யூஸ் பண்ணுறது நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது எல்லாம் பண்ணால் பிரச்சனை ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. அறிவியல் பூர்வமாக இதெல்லாம் நிரூபிக்கப்படலை. இருந்தால் கூட ரொம்ப வருஷமாக நம்ம நாடுகளில் இதெல்லாம் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வயிற்றுக்கில் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணுறது, நைஃபை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது நல்லது. நிறைய நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நெட்டு குத்தா நிற்கிது, இந்த மாதிரிலாம், அதாவது அம்மிக்கல் நிற்கும், உலக்க நிற்கும், அந்த மாதிரிலாம். ஸோ காற்றோட அந்த டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் அழுத்தம். ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் அதெல்லாம் பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறது நல்லது. கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் பார்க்க நேராக கண்ணால் பார்க்குறத நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.